டிவி, இது நம்ம ஊரு சேனல். தமிழகம் முழுவதும் தற்பொழுது கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை காரணமாக பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. இதற்கிடையே தற்பொழுது தமிழகம் முழுவதும் 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் 45 வயதினை கடந்தவர்களுக்கும் தடுப்பூசி செலுத்தும் முகாம்கள் ஆங்காங்கே இயக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டத்திலும் மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதியின் பெயரில் பொது சுகாதாரத்துறையின் உதவியுடன் பல்வேறு பகுதிகளில் இதற்கான சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு அங்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே மாற்றுத்திறனாளிகளுக்கு கொரோனா 19 தடுப்பூசியின் முக்கியத்துவம் மற்றும் தமிழக அரசினுடைய உத்தரவுக்கு இணங்க கொரோனா 19 தடுப்பூசியினை இதுவரை செலுத்தாத 18 வயதிற்கு மேலுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்று மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் துணை இயக்குநர் சுகாதாரம் அவர்களின் மூலம் நடைபெற இருந்த சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். இந்த முகாமிற்கு வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் முருகேசன் மற்றும் நகர் அலுவலர் டாக்டர் ஸ்ரீதரன் உள்ளிட்டோர் பங்கேற்று மேற்பார்வையிட்டனர். வணக்கம், நான் வந்து மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர் பேசுறேன். 26/5 அன்னைக்கு வந்து மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் மூலமா வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு தடுப்பூசி முகாம் தாவணியில் தொடங்கப்பட்டது. அன்னைக்கு மட்டுமே வந்து 158 பேருக்கு போட்டுவோம். தாவணி, கரடாமட்டம், பிரியா காலனி, அதுக்கப்புறம் ஓட்டுப்பற்றை, அந்த இடத்துல 4 இடத்துல ஒரே இடத்துல கேம்ப் நடத்தி 158 பேருக்கு போட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்தந்த பிஹெச்சில் போய் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ரொம்ப லேட் ஆகுறதுங்கிறதால மறுபடியும் வந்து இன்னிலிருந்து இன்னைக்கு தேதி 19/6 மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலகத்திலேயே வந்து சிறப்பு முகாம் தடுப்பூசி முகாம் வந்து மாற்றுத்திறனாளிகள் மட்டும் வச்சுருக்கோம். இன்றைக்கி பயனடைந்த பயனாளிகள் வந்து 32 பேர். இந்த மாதிரி வருங்காலங்களில் வந்து திங்கட்கிழமையிலேருந்து 21/1 அந்தந்த வட்டாரங்கள்லேயே வந்து முகாம் நடத்தி அங்கங்கே வீட்டுக்கே போய் போடுற மாதிரி மாவட்ட ஆட்சியர் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. அதோடைய விவரங்கள் வந்து தெரிய வந்தோன்னு சொல்கிறேன். ஆதார் கார்டு இல்லைன்னா கூட அந்தோடைய கோவிட் போர்ட்டலில் போயிட்டு தமிழ்நாடு TN நீல்கிரிஸோட ஷார்ட் ஃபார்ம் NLG அந்த ஊனமுற்றோடைய கோடு LDR MDRன்னு அந்த கோடு ப்ளஸ் அவங்களுடைய ஐடி கார்டு நம்பர் அது வந்து 5 டிஜிட்டில் ஏற்றணும். இப்போ ஒரு சில பேருக்கு 1 இருக்கும், அப்போ 4 0 போட்டு 1 ஏற்றணும். அந்த மாதிரி ஏற்றினா அவங்க வந்துட்டு கோவிட் வேக்சின் போகிறதுக்கு தகுதியானவங்கிறத ஆல் இண்டியா மெடிக்கல் சர்வீஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நாங்கள் இன்றைக்கி வந்து 11 பேருக்கு இங்கே போட்டுருவோம். அந்த வகையில் மொத்தம் வந்து 4 தாலுக்காவில் வந்து 5429 பேர் இருக்காங்க. அந்த லிஸ்ட்டை வந்துட்டு நாங்கள் 26/6 வந்து அந்தந்த பிஎம்ஓஸ் கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். இந்த இப்போ ஊட்டினா 2100 பேரோட அட்ரஸை பிஎம்ஓ கிட்ட கொடுத்துருக்கோம். அதுமாதிரி கூடலூர், குன்னூர் எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம். டீட்டெயில்ஸ் வந்துட்டு அவங்க இப்போ தான் எடுத்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. வீடுங்களில் போயிட்டு அதிக ரெட்டியில் உபதலையிலலாம் வந்து வீடுலேயே போய் VHNs போட்டிருக்காங்க. அதனால் வீட்டிலேயே போய் போகிறதுக்கு இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம்.